நல்ல ருசியான மணக்க மணக்க கருவாட்டு குழம்பு. மீன் குழம்பு பக்குவத்தில் கருவாட்டு குழம்பை இந்த பக்குவத்தில் செஞ்சு பாருங்கள். சாப்பிட்றதுக்கு மீன் குழம்பு சாப்பிட்ற மாதிரி ஒரு டேஸ்டில் இருக்கும். கண்டிப்பாக வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கருவாட்டு குழம்பு யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போது இந்த கருவாட்டு குழம்பு பண்ணுறதுக்காக நம்ம வந்து கருணக்கிழங்கை வேக வைக்கணும். கருணக்கிழங்கு ஃபஸ்ட்டு நம்ம வந்து தண்ணியில் ஊற்றி நல்லா அலசணும். ரெண்டு முறை அலசிடுங்க, அதில் மண் இருக்கும். அலசிட்டு மண் சட்டியில் வேக வைக்கணும். இதில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து உப்பு போட்டுட்டு இதை வேக வச்சுக்கோங்க. மேல் தோலெல்லாம் நல்லா சாஃப்டாக உரியறதுக்கு ஏற்ற மாதிரி வேக வச்சு ரெடி பண்ணி உரித்து எடுத்து வச்சுக்கோங்க. இது இருக்கட்டும். இப்போது இந்த கருவாட்டு குழம்பு பண்ணுறதுக்காக நான் வந்து கருவாடு எடுத்திருக்கேன், மாங்காய் கத்திரிக்காய் எடுத்திருக்கேன். குழம்பை ஃபஸ்ட்டு நம்ம வந்து ரெடி பண்ணிக்கலாம். ஒரு மண் பாத்திரத்தில் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து மிளகாய்த்தூள், ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து மல்லித்தூள், ஒரு டீஸ்பூன் குழம்பு மசாலா, ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தூள், இது கூடவே மூணு தக்காளி பழம், நல்லா பழுத்த தக்காளியை வந்து சேர்த்துக்கோங்க. இது கூடவே நாலஞ்சு பச்சை மிளகாய் சேர்த்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்ததுக்கப்புறம் இதில் வந்து புளித்தண்ணி சேர்க்கணும். ஒரு பெரிய லெமன் சைஸில் வந்து பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி புளியை ஊற வச்சுட்டு நல்லா பிசைஞ்சு விட்டு நல்லா வடிகட்டி வடித்து எடுத்துக்கலாம். இது கூடவே புளி சேர்த்துட்டு நல்லா கரைச்சி விடுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா மீன் குழம்பு பக்குவம். இது போல் கரைச்சிட்டு நம்ம குழம்பு வைக்கும்போது அவ்வளோ ஒரு வாசம் மனமாக இருக்கும். நீங்கள் வந்து பாட்டி காலத்தில் சாப்பிட்ட அதே பக்குவம் அதே டேஸ்ட்லேயே இருக்கும். கருவாட்டு குழம்பு வைக்கிறதுக்காக ஒரு மண் சட்டி எடுத்து வச்சுருக்கேன். அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் இதில் வந்து அரை டீஸ்பூன் வெந்தயம், அரை டீஸ்பூன் சீரகம், அரை டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. நல்ல வாசனையாக இருக்கும். இது நல்லா பொரியட்டும். எண்ணெயில் வச்சு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் சேர்க்கணும். நல்லா ஒரு கைப்பிடி நிறைய சின்ன வெங்காயம், ஒரு கைப்பிடி நிறைய பூண்டு சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறம் இதை வந்து நல்லா வதக்கணும். நீங்கள் வந்து பொடியாக நறுக்கிட்டும் சேர்க்கலாம். இந்த மாதிரி முழுசாக சேர்க்கும்போது அதை எடுத்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். முழுசாக சேர்க்கும்போது இந்த மாதிரி நல்லா செவக்க செவக்க பொன்னிறமாக வதக்கிடுங்க. இது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்த கருவாடை எடுத்திருக்கேன். இதோடய பேர் எனக்கு அவ்வளோவா சரியாக தெரியலை, தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட்டில் சொல்கிறேன். இந்த கருவாடு சேர்த்துட்டு நல்லா வதக்கணும், எண்ணெயிலே வச்சு வதக்கணும். இது கூடவே கால் கிலோ அளவுக்கு வந்து கத்திரிக்காய் சேர்த்துருக்கேன். கத்திரிக்காயை உங்களுக்கு பிடித்த மாதிரி ஷேப்பில் கட் பண்ணிக்கோங்க. கத்திரிக்காயை வச்சு நல்லா எண்ணெயிலே வதக்கணும். கத்திரிக்காயை சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கிண்டி விட்டுட்டு மூடி போட்டிங்கன்னா நல்லா வதங்கிடும். இந்த மாதிரி பக்குவத்துக்கு கத்திரிக்காய் கொஞ்சம் சாஃப்டாக வதங்கட்டும். இப்போது கத்திரிக்காய் நல்லா வதங்கினதுக்கப்புறம் கரைச்சி வச்சுருக்க இந்த மசாலாவை வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு தடவை மட்டும் நல்லா கிண்டி விட்டுட்டு கட் பண்ணி வச்ச மாங்காய் சேர்த்துக்கலாம். நான் வந்து புளிக்குழம்புல எப்போவுமே அதிகமாக மாங்காய் சேர்க்க மாட்டேன். கொஞ்சமாக, அதாவது பாதி மாங்காய் சேர்த்துருக்கேன். இது கூடவே வேக வச்ச கருணக்கிழங்கு வந்து சேர்த்துக்கலாம். இது பொடிக்கிழங்குங்கிறதுனால நான் வந்து முழுசாகவே சேர்த்துருக்கேன். கருணக்கிழங்கு பெரிய சைஸாக இருந்துச்சுன்னா கட் பண்ணிட்டு கூட சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறம் நல்லா வேக விடுங்க. இந்த மாதிரி நல்லா சலசலன்னு வெந்ததுக்கப்புறம் அடுப்பை வந்து சிம்மில் வச்சுட்டு கொஞ்சம் நேரத்துக்கு வேக விடலாம். செம்ம டேஸ்டான அருமையான கருவாட்டு குழம்புங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், நல்லா சூப்பராக இருக்கும், நல்ல வாசம் மனமாக இருக்கும் கருவாட்டு குழம்பு. உங்களுக்கு நல்லா திக்காக வேணும்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் ஆச்சுன்னா நல்லா திக்காகிடும். நல்ல ருசியான கருவாட்டு குழம்பு ரெடியாகிருச்சுங்க. இந்த பக்குவத்தில் ரொம்ப சிம்பிளாக செஞ்சு பாருங்கள். மீன் குழம்பு டேஸ்ட்லேயே இருக்கும். இதுக்கு வந்து முட்டையை பொரிச்சிட்டு சாப்பிட போகிறேன். வாங்க சாப்பிட்லாம்.